ஸோ வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்மன். இந்த வீடியோவை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் விளாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராமச்சந்திரா காலேஜில் போயிட்டு காலேஜ் சுற்றி காட்ட போகிறதில்ல, காலேஜோட கேன்டீன் ஃபுட்டை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்காது, வெறும் ஜாலி ஃபன் ஃபுட்டு எப்படி இருக்குன்னு நான் மட்டும் தனியாக போய் சாப்பிட போகிறேன். ஸோ வந்து அது ரொம்ப ஃபன்னாலாம் இருக்காது, பட் இருந்தாலும் நீங்கள் என்னோடய விளாக் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னால் காலேஜ்குள்ளே விளாக் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் வந்து நான் சும்மா கேமராவில் கிளிப்ஸ் மட்டும் காட்ட ட்ரை பண்ணுறேன். அப்படி யாருமே இல்லைனா வந்து விளாக் எடுக்க ட்ரை பண்ணுறேன், பிகாஸ் இந்த காலேஜ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்னு கேள்விப்பட்டேன். அப்படி இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு உள்ளே போய் ஸ்னீக் இன் பண்ணி ஃபுட் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு நான் உங்களுக்கு ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காலேஜ்குள்ளே வந்துட்டோம். மொத்தமாக இந்த காலேஜில் நாலு கேன்டீன் இருக்குது போல், நம்மளால் நாலு கேன்டீனில் போய் சாப்பிட்ற அளவுக்கு காசும் இல்லை, டைமும் இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கேன்டீனில் தான் சாப்பிட போகிறோம். அண்ட் இந்த காலேஜ் சும்மா சொல்லக்கூடாதுங்க, இது அந்த அனுமன் வாழ் மாதிரி நீ போயிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஐஐடி மெட்ராஸ் செலவுக்கு இல்லை, பட் இருந்தாலுமே ரொம்ப பெருசாக தான் இருக்குது. இந்த காலேஜோட விளாக் வேணும்னா சொல்லுங்கள், நான் அதுவும் போடுறேன். பட் இந்த வீடியோ வெறும் ஃபுட் ரிவ்யூவாக மட்டும் தான் இருக்க போகுது. காலேஜுக்கு கேன்டீனுக்குள்ளே போகிறதுக்குள்ளே எனக்கு நடந்து நடந்தே பசிக்கும் போல் பயங்கரமாக, ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட நான் ஒரு அஞ்சு பத்து நிமிஷமாக நடந்திருப்பேன், ஆனால் இன்னும் நடந்துகிட்டே இருக்கேன். இதோ என் கண் முன்னாடி தெரியுது, அந்த பேர்கள் சொல்லுவான் தெரியுமா, அங்கே அடர்ந்து காடுகள் இருக்குது, அங்கே தான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நமக்கு அங்கே சாப்பாடு கிடைக்க போகுது. ஸோ அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த காலேஜோட கேன்டீனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. நிறைய காலேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜே இந்த கேன்டீன் சைஸ் தான் இருக்கும், அந்த அளவுக்கு இருந்தது. ஒரு 200 பேர் மேலே இருந்தாங்க போல். அதாவது தனியாக நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாலும் அங்கே போய் ஓப்பன் பண்ணி பிரித்து சாப்பிட்லாம். அதை தவிர்த்து நீங்களும் தனியாக காசு கொடுத்து வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு ரொம்ப டிலே ஆகிறது இல்லை, டக்கு டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றாங்க. எனக்கு நான் கேட்ட சிக்கன் நூடுல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு 2 நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் ஒரு 200-250 பேர் இருப்பாங்க, எல்லா நேரமும் கூட்டமாக இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்களும் அங்கே சாப்பிட்றாங்க, தனியாக ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிட்றாங்க. ராமச்சந்திரா காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கு மெடிசன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபி நிறைய இருக்குது, சைக்காலஜி அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சிக்கன் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் நூடுல்ஸ் ஓகே, உண்மையாக சொல்லப்போனால் ரொம்ப நல்லதாக இருந்துச்சு. ஆனால் ஒரு ட்ராபேக்காக அது பயன் என்னன்னு தெரியல. மொத்தமாகவே ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே அந்த சொல்லுவாங்க தெரியுமா, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸுங்கிற மாதிரி மேகி செஞ்சு கொடுக்குற மாதிரி சிக்கன் நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி எல்லாமே வறுத்து வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன், போட்டு சும்மா தாளிச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க. பட் ஃபுட் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, எனக்கு குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சுது. அது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற ஒரு உட்டன் ஸ்பூன், சத்தியமாக அந்த உட்டன் ஸ்பூன் கொடுக்காமலே இருக்கலாம், அது கையிலே சாப்பிட்றலாம். அதில் சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஏன்னா அண்டு வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து சுற்றி இருக்கிற இடத்தெல்லாம் காட்ட முடியல, உட்காந்துருக்க இடத்தெல்லாம் எல்லோரும் என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க வீடியோ எடுக்கும்போது. ஸோ வந்து நான் அந்த இடத்துல எதுவும் பேசவும் இல்லை, அண்ட் மோஸ்ட்லி சாப்பிட்றதும் காட்டல. இது ஒரு சின்ன ஒரு 2-3 மினிட்ஸ் ஃப்ளாகாக தான் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நான் மற்ற காலேஜில் கேன்டீனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். அண்டில் தென், பீஸ்.